ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கோப்ரோ அக்சசரிஸ் இதில் வாங்கியிருக்கிறோம். கோப்ரோ பிராண்ட் கிடையாது, ரீசெண்டாக நம்ம இப்போ கோப்ரோ கேமரா வாங்கியிருக்கிறோம். அந்த கேமராவுக்கு சில அக்சசரிஸ் வாங்கியிருக்கிறோம். அது நார்மலாக எவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஆனால் நான் இன்னும் கோப்ரோ மைக் அடாப்டர்னு வாங்கலை. மைக் வாங்கிட்டேன், கோப்ரோ மைக் அடாப்டர் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது சீக்கிரமாக வந்துடும். வந்த உடனே நம்ம சீக்கிரமாக ரைட் கிளம்பிடலாம். நான் வாங்கின அக்சசரிஸ் எல்லாமே என்ன ரேட், என்ன வெப்சைட்டில் வாங்கினேங்கிறத கொண்டு நான் எல்லாமே வீடியோவில் நான் சொல்லிடுவேன். அப்புறம் உங்களுக்கு வந்து நான் லிங்க்கும் கீழே கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவையான நீங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். எல்லாமே மோஸ்ட்லி கம்மி, ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. நான் வாங்க ட்ரைபாட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். வாங்க இந்த பேக்கை அன்பாக்சிங் பண்ணலாம். இதை நான் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்காகனா சரி வந்து வர்ற பொருள் கரெக்டாக தெளிவாக வந்துருக்காளுங்கிறத அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்காக நான் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்குறேன். அந்த பபுள் ஷீட் கவர்லாம் சுற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே உள்ளே வந்து பேக்கேஜ் ஒழுங்காக இல்லை, பேக்கேஜ் ஓப்பனாக தான் இருந்தது. இதுதான் நம்மளோட ட்ரைபேட். பார்த்துக்கிட்டீங்களா, இதுதான் நம்மளோட ட்ரைபேடு. இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்படினாலும் வளச்சிக்கலாம், எதுலனாலும் வச்சுக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். இதோட ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸன் கேமரா மூலமாக பண்ணணும்னா இந்த இது இருந்தால் தான் மவுன் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து தனியாக, இதை நான் தனியாக தான் வாங்கினேன். இந்த இதோட வரலை, இந்த ட்ரைபேடோடு இது வரலை. இது நான் தனியாக தான் வாங்கினேன். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 140 ரூபான்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வாங்கின ட்ரைபேட். பார்த்தீங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நைஸாக அழகாக இருக்கும். இது நமக்கு தேவையான பொசிஷனில் இதை நம்ம வளச்சிக்கலாம். அப்படி எங்கிட்டாலும் அப்படி வளச்சிக்கலாம், திருப்பியும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கோபுரோக்காக வாங்கின ட்ரைபேட். இதில் வந்து நம்ம மொபைல் ஹோல்டரையுமே இதில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்க முடியும். மொபைலையுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். கேமராவை நம்ம ஹோல்ட் பண்ணணும்னா இந்த கிளிப்பை நம்ம இதில் செட் பண்ணிட்டோம்னா நம்ம கோப்ரோ கேமராவையும் நம்ம வந்து இதில் ஹோல்ட் பண்ணிடலாம். வேறு இந்த பாக்ஸ் இந்த இதில் எதெல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும்னா கோப்ரோ கேமராவை ஹோல்ட் பண்ணலாம், அப்புறம் டிஎஸ்எல்ஆர், அப்புறம் செல்ஃபோன், இதெல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் காய்ஸ் இது வந்து இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 240 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. ஆனால் இது இதோட சேர்ந்து வரல, இது தனியாக நான் வாங்கினேன். இது மொத்தமாக சேர்த்தா அது எவ்வளோ வருது, மொத்தமாக சேர்த்தா இது ரெண்டுமே சேர்த்து 400 ரூபாய் கிட்ட வருது. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா போய் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ நான் வந்து சின் மவுண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம கோப்ரோ கேமராவை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்பாக சின் மவுண்ட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வாங்கியிருக்கிறோம், இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் 500 ரூபீஸ் வந்துருச்சு. இதை கொடுத்துருக்காங்க நமக்கு சின் மவுண்ட். நம்ம அப்படியே ஹெல்மெட்டில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு ஜே மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஜே மவுண்ட் வேறு இல்லை, இந்த ஸ்க்ரூவும் இந்த ஹோல்டரும் இந்த கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இது புஷ் பண்ணாலே இது ஃபிக்ஸ் ஆகிடும். இது இப்படி நம்ம இந்த பக்கம் ஹெல்மெட்டில் இதை வந்து மவுண்ட் பண்ணிக்கணும். இது நம்ம வந்து நார்மலாக ஒரு மவுண்ட்டை வந்து எம்சியில் போட்டு ஓட்டுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர், நம்ம தேவைங்கிற டைம் கழட்டிக்கலாம். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக மாட்டிக்கலாம். இதில் நம்ம இன்னொரு கிளிப் மாட்டி இன்னொரு ஜாயின் பண்ணணும். இதில் இன்னொரு ஜாயின் கொடுத்துட்டு நம்ம கோப்ரோவை ஆட் பண்ணிட்டோம்னா
நமக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வந்து நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஜிம் மவுண்ட். இந்த ஜிம் மவுண்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500. காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மெமரி கார்டு 64 GB. இது நம்ம சென்னையிலேருந்து இப்போ ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறோம். இதோட ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன டைப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெமரி கார்டில் அல்ட்ரான்னு அல்ட்ரா ஹெச்டின்னு ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கினேன். அது வந்து சுத்தமாக நம்ம கேமராவுக்கு செட் ஆகல. அதுக்காக தான் இப்போ இந்த இது நான் தனியாக இப்போ சென்னையில் ஒரு கடையில் டைரெக்டாக கேட்டு ஆர்டர் வாங்கிக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்கிங்லாம் மெமரி கார்டுக்கு இவ்வளோ அளவு பேக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நான் உண்மையில் அவங்களோட பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோ கார்டு, அல்ட்ரா, எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படின்ட்டு மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது மெமரி கார்டில். 64 GB. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1400. இதோட ப்ரைஸ். இதை நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் கேமராவில் என்னென்னு நான் போட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் 8 GB வெறும் 8 GB மெமரி கார்டு தான் போட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறோம் நம்ம கேமராக்காக, கோப்ரோக்காக. இது எக்ஸ்ட்ரீம் ப்ரோ கார்டு இப்போ வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அல்ட்ரா வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒன்லி ஹெச்டி வீடியோ மட்டும்தான் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து 4K வீடியோவும் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. இதோட வந்து டிரான்ஸ்லேக்ஷன் ஸ்பீடு வந்து 170 MP ஸ்பீடு இருக்கும்னு நினைக்கிறேன். 170 MP, 90 MP ஸ்பீடு போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன ரைட்டிங் ஸ்பீடு, ரீடிங் ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. இது இந்த இது அடாப்டர், இது ஒரு அடாப்டர். இது எதுக்காகனா, நம்ம மெமரி கார்டை போட்டு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக கோப்ரோவில் யூஸ் பண்ணிக்கலாம், இது டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேமராவுக்கு மெமரி கார்டு வாங்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ கார்டு வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்கானுங்களே, சரி தப்பாக பிடிச்சிக்கலாம். பார்த்துக்கிட்டே மெமரி கார்டு சீல் பேக்கோடு தான் இருக்குது, சீல் ஓப்பன் பண்ணவே இல்லை மெமரி கார்டை. இதோட ப்ரைஸ் தான் 1400. ஜூமிங் லென்ஸில் தெளிவாக தெரியல, அது பரவாயில்ல. இது சாண்டிஸ்க், சாண்டிஸ்க் கம்பெனியில் வாங்கிக்க முடிஞ்சா எக்ஸ்ட்ரீம் ப்ரோ கார்டு. இந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து மைக்ரோஃபோன் ஆர்டர் போட்டிருக்கிறோம். நம்ம கேமராவுக்கு தான் மைக் வாங்கியிருக்கிறேன். இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணுவோமா. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 200 பக்கம் வருது. இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க, இது ஒரு கம்பெனி நேம் எதுவுமே கிடையாது. இது வெறும் மைக் 200 ரூபா. நான் ஏற்கனவே ஒரு பூயா மைக் ஆர்டர் போட்டிருந்தேன், அது டேமேஜ் ஆனதுனால அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் பூயா மைக்கே அப்புறம் அடுத்து ஆர்டர் போடலை. அடுத்து நார்மலாகவே ஒரு மைக் வாங்கிடுவோமேன்ட்டு இதை வாங்கிட்டேன். எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கண்டிப்பாக கொடுப்பேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம்.